ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போது இன்னொரு புதிய அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்கு என்னன்னு பார்த்தா இப்போது சைனாவிலேருந்து இன்னொரு நோய் பரவிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வெளியாயிட்டு வந்துட்டுருக்கு ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த கொரோனா வைரஸ் உலகெங்கிலும் பரவ ஆரம்பிச்சுது இதோட தாக்கம் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் தான் இந்தியாவில் தெரிய ஆரம்பிச்சுது அப்போ இருந்து இப்போ வரைமே இந்தியாவோட சேர்த்து பல நாடுகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த வைரஸை பரப்பி விட்ட சைனா இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கு இத்தனைக்கும் இந்தியாவை விட சைனாவில் மக்கள் தொகை ஜாஸ்தி ஆனால் சைனாவில் இந்த கொரோனாவால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அதனாலேயே உலகத்தில் பல நாடுகள் இப்போ சைனா மேல கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில்தான் சைனாவில இருந்து இப்போ மற்றொரு புதிய நோய் பரவிட்டு இருக்கதா செய்திகள் வெளியாயிருக்கு அதாவது பிபோனிக்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பரவிட்டு இந்த நோய் வைரஸ் மூலமா பரமாவ ஒரு பாக்டீரியா மூலமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எஸ்டீனியா வெஸ்டீஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் இந்த ஃபியூஃபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பரவிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நோயால் சில நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இது முக்கியமாக வட சைனாவில் தான் அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த பாக்டீரியா எதன் மூலமாக வருதுன்னா ஒரு ஒட்டுண்ணியின் மூலமாக தான் இந்த பாக்டீரியா அதிகமாக பரவுது இந்த பாக்டீரியா மூலமாக தான் இந்த ஃபியூஃபோனிக்ஸ் பிளேக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேக்கானது வட சைனாவில் இப்போ அதிகமாக பரவிக்கிட்ருக்கு இந்த நோயும் உலகெங்களும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சைனா பரப்பிவிட்ட கொரோனாவுக்கே விடை தெரியாமல் மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கொரோனாவோட தாக்கமே உலகத்தில் பல உயிர்களை பலி வாங்கின நிலைமையில இப்போது அதே சைனாவிலேருந்து மீண்டும் ஒரு புதிய நோய் வர்றது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இப்போ உலக நாடுகள் மீண்டும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சைனாவில் உண்மையிலேயே இந்த வைரஸ் எல்லாம் இயற்கையாக தான் உருவாகுதா இல்லை சைனாவே உருவாக்கி பரப்பி விடுறாங்களா ஏ சைனாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி பல நாடுகள் சைனாவில் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சைனாவில் புதிய வகை நோய் பரவிட்டு இருக்கிறது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடு இந்த வைரஸை அதிகமாக பரவ விடாமல் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்